வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் சோல் ப்ரப்ரைட்டர்ஷிப் சாப்டர் 4 பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்னென்னா, இதில் வந்துட்டு கமர்ஷியல் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இதில் நடக்கும். ஓகே, இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட். எதுக்குன்னா, எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலோ அந்த ஆர்கனைசேஷனை ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க ஓனர் அண்ட் கண்ட்ரோல், மேலாண்மையும் பார்ப்பாங்க, அதை கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஒரு பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்கும் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் பிஸ்னஸ் யூனிட் இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஓன் ஐடென்டிட்டி இருக்கும், செப்பரேட் ஓனர்ஷிப் இருக்கும். ஸோ இது எப்படி அதர் அண்டர்டேக்கிங்ஸ் இந்த பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி ஓனர்ஷிப், மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். அதை நம்ம எப்படி ப்ரைவேட் அண்ட் பப்ளிக், ப்ரைவேட்னாக்க இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்ட் பை ப்ரைவேட், பப்ளிக் அப்படின்னா இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம இதை வந்து பிரித்து பார்க்க முடியும். இதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீலரோட டெஃபினிஷன், எ பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் இஸ் அ கன்சர்ன் கம்பெனி ஆர் என்டர்பிரைசஸ் விச் பைஸ் அண்ட் செல்ஸ் இஸ் ஓன்ட் பை ஒன் பர்சன் ஆர் அ குரூப் ஆஃப் பர்சன் அண்ட் இஸ் மேனேஜ்ட் அண்டர் அ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் பாலிசிஸ். ஒரு பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பர்சனோ இல்லை குரூப் ஆஃப் பர்சனோ அதை வந்து மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாலிசிஸ் வச்சு அது மூலயமா அவங்க பையிங் அண்ட் செல்லிங்கிற ப்ராசஸை மேற்கொள்வாங்க அப்படின்றது தான் அவருடைய டெஃபினிஷன். ஸோ எல்லா பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்க்கும் ஒரு டைரக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அதோடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, ஃபார் வேல்யூ, ப்ராஃபிட் மேக்கிங்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எப்பவுமே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை தான் டீல் பண்ணும், பட் ஆன் தி ரெகுலர் பேசிஸ். இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஏர்ன் ப்ராஃபிட், அதுதான். ஸோ இதில் ஸ்டோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்னா என்ன, அதாவது தனி ஆள் வருமானம், தனியாள் வணிகம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், தனியாள் வணிகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனில் ஒரு ஒன் ஆஃப் த அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்களோடது எப்படி இருக்கும், அவங்களோட ஓன் கேபிட்டல், அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸை வச்சு அவங்களோட ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த நிறுவனத்தோட முழு பொறுப்பும் முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த ஒருத்தருக்கு தான் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வந்துட்டு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணலாம், அல்லது அவரே தானாகவே வேலைகளை செஞ்சு அவரே தொழில் நடத்தலாம், அல்லது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக எம்ப்ளாயிஸை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இது வந்துட்டு அவங்க வந்துட்டு இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணாமையும் செய்யலாம், இது வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ இதைத்தான் நம்ம வந்து இண்டிவிஜுவல் என்டர்பிரெனர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது எப்படின்னா, அவங்க வந்து தேவையான ரெக்குயர்ட் கேபிட்டல், அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து எப்படி அவங்களோட ஓன் சேவிங்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், அல்லது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கிட்டேருந்து அவங்க வாங்கிக்கலாம். ஸோ ஒரு அவங்களோட ஓன் ஹவுஸில் ஒரு பார்ட்டில் அவங்க பிஸ்னஸ் செய்யலாம், அல்லது ஒரு ரெண்டட் ஹவுஸில் அவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸை அவங்க வந்து மேற்கொள்ள முடியும். இதுக்கு வந்து ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸை போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும். பட் எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறாங்களா அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்து அது அப்படி சொல்ல முடியலை. எப்பவுமே அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றது வந்துட்டு யாரும் அப்படி பின்பற்றுறது இல்லை, அதுதான் மெயின் திங். அதுக்கப்புறம் ஒரு டெஃபினிஷன் பாருங்கள், சோல் ட்ரேடருக்கு, இட் இஸ் அ டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் வேர் எ பர்சன் இஸ் ஸ்லோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் த கேபிட்டல் ஃபார் பேரிங் த ரிஸ்க் ஆஃப் என்டர்பிரைசஸ் அண்ட் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு பிஸ்னஸ் யூனிட்டில் ஒரு பிஸ்னஸில் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு நபர் தனது சொந்த பொறுப்பில் தான் அவரோட கேபிட்டலை ஏற்படுத்தி அதற்கான ரிஸ்கையும் அவரே ஏற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸை வந்து அவர் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் நம்ம வந்து சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே தான், தனியால் வணிகம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு பிஸ்னஸில் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அவருக்கு சொந்தமானதும் அவருக்கு கட்டுப்படுத்தப்பட்டதுமான ஒரு பிஸ்னஸ் அமைப்பு தான் இது வந்துட்டு சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அவருடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து அவருடைய செயலை பொறுத்து தான் அதில் வந்துட்டு இருக்கும். அதுக்கான லாபத்தையும் அவர் வந்து அவருக்கு கிடைக்கும். அதுதான் அதோடைய டெஃபினேஷன், வீலரோட டெஃபினேஷன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கே தெரியும், ஒருத்தர் பிஸ்னஸ், நம்மளாம் பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் என்ன நல்லாயிருக்கு, ஓனர்ஷிப் பை ஒன் மேன். நம்ம ஒருத்தர் தான் அதுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு யார், நம்ம தான் ஓனர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவை இருக்கிற அமௌண்ட்டை நம்ம போட்டு நம்ம வேலை செய்வோம். எஸ், அப்போ என்ன பண்ணுவோம், பிஸ்னஸ் வந்து மேனேஜரும் நம்ம தான், ஒர்க்கரும் நம்ம தான், அதில் அதுதான் ஓனர்ஷிப் பை ஒன் மேன். ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குயிக் டெசிஷன். அப்போ நம்மளே ஒருத்தரே பார்க்குறது ஓனர் அப்படின்றனால நம்மளோட தேவையை வந்துட்டு நம்ம யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு என்ன டெசிஷன் தேவையோ நம்மளே உடனே குயிக்காக எடுத்துக்கலாம். அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் அஃபீஷ் அசட் அவருக்கு வந்து இப்போ அவருடைய அசட்ஸ் வந்து பத்தில் ஒரு கடனை வந்து பே பண்ணணும் அப்படின்னா அவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது இருக்கும். என்டையர் ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுறார் அந்த பிஸ்னஸில் இவர் ஒருத்தர் ஓனர் அப்படின்றனால வரக்கூடிய என்டையர் ப்ராஃபிட்டையும் நம்ம தான், நம்ம யாருக்கும் பங்கு போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தென் ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன், இவர் ஒருத்தர் தான் ப்ராப்பர்ட்டிஸ்ஷிப் அப்படிங்கிறனால பெரிய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் இதில் இருக்காது. ஸோ நோ செப்பரேட் என்டைட்டி அப்படின்னா இது வந்து அவருடைய, இப்போ வந்துட்டு என்னென்னா அவரோட டெத்தோ இல்லை அவங்களால டிசபிலிட்டி ஆகும்போது அந்த பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு எண்டுக்கு வந்துடும். தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரெட்ஸி, இவர் தான் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றனால இவருடைய தொழில் பற்றி எந்த ரகசியங்களையும் அவர் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். இப்போ நம்மளுனா நம்மளே காப்பாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், நன்மைகளும் குறைபாடுகளும். ஸோ இது வந்து என்ன, ஈஸி ஃபார்மேஷன், சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு சட்ட திட்ட வழிமுறைகளும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஈஸியாக இதை வந்து நம்ம உருவாக்கிக்க முடியும். ஒரு தொழிலை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இது வந்துட்டு விருப்பம் இருக்கிற யார் வேணாலும் எப்போ வேணாலும் தொழிலை தொடங்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு எந்த விதமான ஒரு தடையும், அவருக்கு சட்டப்பூர்வமான தடை எதுவுமே வரப்போகிறது இல்லை. அவர் வந்து பிஸ்னஸை ஈஸியாக அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போனால் இருக்கிற நெசசரியாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சுட்டு. தென் இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார் அப்படின்னா, இப்போ இவர் கடின உழைப்பு போடுறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவர் என்னாகும், அடுத்த கட்டத்துக்கு தன்னோட தொழிலை வந்து ஈஸியாக அவர் வந்து கொண்டு போக முடியும். அவரே ஒரு லாபத்துக்கு அவரே உரிமையாகிறது அப்படிங்கிறனால அவர் இன்னும் என்ன பண்ணும், லாபம் கிடைக்கும்போது அவருக்கு இன்னும் வந்து மோட்டிவேட் ஆகி திரும்பவும் வந்து அவரால் தன்னுடைய பிஸ்னஸ் வந்து அவரால் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்டாண்டிங், அதாவது இவர் வந்துட்டு ப்ரைவேட், இவருடைய பொறுப்புகள், இவரோட கடன் எல்லாமே இவரோடது இருக்கிறது அப்படிங்கிறனால இவர் என்ன பண்ணலாம், இவருக்கு தேவையானது வந்து வேறு யார்ட்டையாவது இருந்து கடன் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இவர் ஒருத்தர் தானே, அதனால் என்ன பண்ணுவாங்க, அவருடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து ஈஸியாக வந்து கடன் கொடுக்குறவங்க வந்துட்டு அவருக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்சனல் காண்டாக்ட் வித் கஸ்டமர்ஸ், ஏன்னா இவர் நேரடியாக வந்து அந்த கஸ்டமர்ஸோடைய காண்டாக்டில் இருக்கிறனால அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட விருப்பங்கள் என்னன்னு அவர் ஈஸியாக வந்து அதை நிறைவேற்றிக்க முடியும். அதனால் இவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அவங்களுக்கு அவங்க கூட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இவரால் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் இவருக்கு வந்து இவர் தொழில் நல்லா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இவர் வந்து தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து வியாபார அந்த திறமைகளை வந்து அவரால் மாற்றிக்கலாம். எப்படி வேணாலும் அவர் நினைக்கிறாரோ அந்த மாதிரி மாற்றிக்க முடியும் இவரால். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய இது அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லிமிட்டட் கேபிட்டல், முன்னாடி இதுவும் ஒரு அட்வான்டேஜாக இருந்து நம்ம கொஞ்சமான முதலீடு இருந்தாலே இந்த பிஸ்னஸை தொடங்க முடியுங்கிறது ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனால் அந்த கொஞ்சமான முதலீடு தான் பண்ண முடியும் அப்படின்றனால இங்கே என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸை வந்துட்டு ஒரு பெரிய அளவு
அளவில் வந்துட்டு நம்ம ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா நம்ம ஒருத்தர் தான் போடுறதுனால. நெக்ஸ்ட்டு லிமிட்டட் மேனேஜரல் ஸ்கில் அப்படின்னா, இப்போ இந்த பர்சன்ஸ்கிட்ட வந்துட்டு ஒரு லிமிட்டட் மேனேஜரல் ஸ்கில், அவருக்கு அவருடைய அறிவும் அவருடைய இதுவும் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்க முடியாது, அவரால் வந்து தன்னுடைய பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. தென் அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸ், ஏன்னா இவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் அவருடைய கடன் சப்போஸ் அடைக்கணும் அப்படிங்கும்போது, இப்போ பேமெண்ட் இல்லை, பிஸ்னஸ்க்கு வந்து மறுபடியும் அசட்ஸ் தேவை அப்படின்னா இவரால் வந்து அதை வந்து என்ன பண்ணிக்க முடியாது, மறுபடியும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதை வந்து இவர் தான் இவர் பே பண்ணும் அப்படின்றனால இவருக்கு வந்து அந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அப்போ இவர்கிட்ட வந்துட்டு ஏன்னா தொழில் அப்படின்றது ஒரு சிறிய அளவில் இருக்கிறதுனால அதற்கு தேவையான கேபிட்டலும் வந்து அதே அளவுக்கு தான் இருக்கும். ஸோ மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய அவங்கள வந்துட்டு டெக்னாலஜிக்கலாக நல்ல வெல் டிஃபைனாக இருக்கிறவங்கள இவரால் என்ன பண்ணிக்க முடியாது, வேலைக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னா இவர் வந்து நிறையா வந்து சொல்ல வேண்டி, நிறையா அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியாது, அவரே உற்பத்தி செஞ்சு அவரே வந்து மார்க்கெட் பார்த்து அவரே எல்லாம் பண்ணுறதுனால இவருக்கு வந்து அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் என்னாகும், அவளோட திறமைகள் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேஸ்டிடேஷன்ஸ் அப்படின்னா அவசரமாக முடிவெடுத்துறது. அதாவது வந்து இவர் ஒருத்தர் தான் இருக்கிறது அப்படின்றனால சில சமயத்தில் வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து அவசரமாக எடுக்கிற முடிவுகள் நன்மையும் பயக்கலாம், சில சமயத்தில் நம்மளுடைய பிஸ்னஸை வந்து ஒரு லாஸுக்கு கொண்டு போகிறதுக்கும் இது வந்து வழிவகுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற சாப்டரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.